ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு பேனர் எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேனர் எடிட்டிங் ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து இன்னும் பல சோசியல் மீடியாக்களை வந்து ஒரே நீங்கள் அதில் இருக்கிற சைஸ் ஏற்ற மாதிரியே நீங்கள் உங்கள் பேனர் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் பர்த்டேக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஒரு மேரேஜுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவோ எதுக்கோ ஒரு ரீசனுக்காகவோ நீங்கள் வந்து பேனர் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆப்னு வந்து சொல்லி ஆகணும். இது வந்து வாட்டர் மேக்கர்லாம் வந்து வராது. நீங்கள் வந்து பேனர் எடிட் பண்ணி உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபோட்டோஷாப் தேவை அப்படின்றதுலாம் கிடையாது. நம்ம வந்து உடனே வந்து ஈஸியாக ஒரு பேனர் கிரியேட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சிம்பிள் டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு ஆப் என்னென்னா, அதாவது பேனர் மேக்கர், தம்ப்நெயில் கிரியேட்டர், கவர் ஃபோட்டோ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். நான் உங்களுக்கு பேக் போய் காமிக்கிறேன். பேனர் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே ஃபோர்த்து பிளேஸில் வந்துட்டு மேலே லைட் போட்ட மாதிரி பேனர் மேக்கர்னு ஒன்று வந்துருக்கும். அதை தொட்டுட்டு நீ உள்ளே போனீங்க அப்படின்னா பேனர், தம்ப்நெயில் கிரியேட்டர், கவர் ஃபோட்டோ டிசைன், அதாவது இதில் வந்து பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்றத நம்ம அந்த ஆப்க்குள்ளே போய் நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டனால நான் எனக்கு வந்து காமிக்கலை. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேனர் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக அந்த மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதிலே. ஓகேயா, இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சேனல் வச்சே ஒரு இது மாதிரியும், அப்புறம் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லோகோ வச்சு பார்க்க ஒரு எப்படி இருக்குது. இந்த இது கூட சிம்பிள் தான். இன்னும் நான் வந்து கம்ப்ளீட்டே பண்ணலை. இதை நான் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் பட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன்றனால நான் பண்ணலை. ஓகே வாங்க, இதே இதை வந்து உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். பேக் போய்க்கிறேன் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு. வந்துட்டு இப்போது நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எப்பயும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா பல ஆட்ஸ் வந்து வரும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா, பேக் போய்க்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீச்சர்ஸில் வந்து இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே வந்து ஃபியூச்சரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டகரிஸ் மாற்றிட்டீங்கன்னா க்ரியேட்டிவ் ரோல் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆடு எடிட் பண்ணுறக்கா, இல்லை ஸ்டேட்டஸ் போடுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இது வந்து நிறையா இருக்கும். கஸ்டமைஸ் வெப்பு சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பிஸ்னஸுக்கு, இந்த மாதிரி நிறையா இதுக்கு பேனர் க்ரியேட் பண்ணுவாங்களே, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். மொபைலுக்குன்னே தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து கேட்டகரிஸ் மாற்றிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து க்ரியேட்டிவ் ரோல் வேணுன்றதை நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ணணுன்றக்கா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது டெக்ஸ்ட்டு என்னோடய சேனல் பேர் அடிச்சுக்கிறேன், ஆல் இன் ஒன் வேர்ல்டு. ஓகே, ஆல் இன் ஒன் ரெண்டு இப்போ அடிச்சுட்டு நான் வேணுற சைஸ் வச்சு கீழே வச்சுக்கிறேன். இப்போ பேனர்னால் மேக்ஸிமம் கீழே வச்சா நல்லாயிருக்கும். தென் வந்து இதை வந்து எடிட்லாம் வேணாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஒரு டெக்ஸ்ட்டுக்கான வந்து இது காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போது இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ரொட்டேஷன், சைஸு, கலரு கலர் வந்துட்டு நல்லாயிருக்கும். வேணுன்ற கலர் வந்து செலக்ட் பண்ணால் நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணிக்கேன். ஓகே, ஃபாண்ட்டு ஷேடோ ஃபாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் வந்து ஏன் கம்மியாக தான் இருக்குது அப்படி கேட்காதீங்க. கெட் மோர் கொடுத்தீங்கன்னா வேணுன்ற ஃபாண்ட்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேடோவை பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுறேன் நான் வந்து. இதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் ஒரு டெக்ஸ்ட்டு மாற்றிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன், டெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்க வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு, சூப்பராக வரவும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கீழே கூட வச்சுக்கலாம். இதுக்கடுத்து சைஸ், கலர், தென் ஸ்டைலெலாம் இருக்குது. ஒப்பாசிட்டி, இதுக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா அது வந்து அந்த பிரைட்னஸ் வந்து குறையும் தான் சொல்லணும். பாருங்கள் இப்போ வந்து எப்படி குறையுதுன்னா, இதை டிம்மாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லோகோ, அதுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தென் வந்து அதெல்லாம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இது வந்து லெட்டருக்கும் இந்த இதுக்கும் வந்து உள்ள ஸ்பேஸு. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்கள் பேனர் க்ரியேட் பண்ணுறக்காக ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம்னா, இப்போ நான் இது வந்து நீங்கள் தலை அஜித் ஃபோட்டோவாக நீங்கள் இதை நினச்சிக்கிட்டிங்கன்னா, இதை இங்கேயும் ஒரு ஃபோட்டோவையும் அதுக்கப்புறம் அஜித் ஃபோட்டோ மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதில் வேணுன்ற அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. தென் வந்து அடுத்த இன்னொரு இமேஜ் எடுத்துக்கோங்க, சூஸ் கேப்சர் பண்ணி அது இது வைக்கணும்னா இதை இங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டு கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது, பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் கலர், கிரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பல இருக்குது, பல மாடல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வேணுன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு நான் இதை மட்டும் இப்போ சும்மா உங்களுக்கு காமிக்கிறக்காக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது செலக்ட் பண்ணோடனே ஒரு ஆட் வரும். ஆட் வந்தோடனே அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணோடனே இது வந்துருச்சா? ஓகே, தென்
அடுத்து கிராஃபிக்ஸ், கிராஃபிக்ஸ்ன்றதில் தான் வந்து உங்களுக்கு வேணுன்றது வந்து இருக்கும். லோகோஸு அப்புறம் வந்து ஒயிட்டில் தான் இருக்கும்னா, நீங்கள் என்ன இதில் கலர்லாம் மாற்ற முடியும், கலர்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் இப்போ ஒரு ஹோமுக்கு அனுப்புகிறீங்க, ஒரு வீட்டை பற்றி அனுப்புகிறீங்கன்னா அந்த வீட்டு லோகோ வச்சுக்கலாம். கால் கால் பேனர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா காலுக்கு வச்சுக்கலாம். இப்போ இமெயில் அனுப்புகிறீங்க ஜிமெயில் அப்படின்னா அதை அனுப்பிக்கலாம். லோ வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி நான் நடுவில் வேண்ட சைஸ் வச்சு வச்சுக்கிறேன். நடுவில் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஸ்டிக்கர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் இல்லை ஆட் ஆர்ட்ஸ், இந்த ஆட் ஆர்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு பர்த்டே விஷஸாக என்ன அப்படின்றது பல இது இருக்கும். அதில் விஷஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பி இந்த ஹாப்பி ஹலோன் இருக்கா, இந்த இதை வந்து இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பர்த்டே விஷஸ் உங்கள் பர்த்டே பாய்க்கு வந்து கரெக்டாக போகும். இதில் இவ்வளோ தான் இது பார்க்க பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு டூல்ஸ் தான் இருக்குது, ஆனால் அதில் பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இதில் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு அப்டேட் என்னென்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு நாள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஹாப் தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படின்னா தீபாவளியோட ஸ்டிக்கர் வந்து ஒரு இந்த ஹாப்பி ஹலோன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து தீபாவளிக்கான ஸ்டிக்கர் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு சூப்பரான ஆப்புன்னு வந்து சொல்லணும். இது மாதிரி பல எடிட்டிங் ஆப்பை பற்றி நம்ம இன்னும் இந்த சேனலில் போட இருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்து ஈஸியாக எப்படி நம்ம சூப்பராக வந்து ஒரு எடிட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து தெளிவாக போட இருக்கோம். நீங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் அடுத்து நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம அடுத்து வந்து எடிட்டிங்கில் அடுத்து ஒரு புது ஆப்போடு வந்து சந்திக்கலாம். ஓகே.